வணக்கம் புதுகை செய்திகளுக்காக ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் நெருக்கடியான தருணத்தில் மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் உதவிக்கு இந்தியாவுக்கு ஆப்கன் அதிபர் நன்றி கோவிட் பெருந்தொற்றை தடுப்பதற்கு இந்தியாவுக்கு புதிய மேம்பாட்டு வங்கி ஒரு பில்லியன் டாலர் அவசரகால நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரவேற்பு கடந்த இருபது நாட்களில் கோவிட் தொடர்பான இருபத்தைந்தாயிரம் குறைகளுக்கு மத்திய அரசு தீர்வு கண்டுள்ளது மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் இந்திய உணவுக் கழகங்களில் உபரியாக உள்ள அரிசியைக் கொண்டு ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்கவும் எத்தனால் தயாரிக்கவும் மத்திய அரசு முடிவு கோவிட் பரவல் குறித்து எந்த தகவலையும் மறைக்கவில்லை அமெரிக்காவுக்கு உலக சுகாதார அமைப்பு பதில் உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சத்தை நெருங்குகிறது உயிரிழப்பு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தை கடந்தது இனி விரிவான செய்திகள் கோவிட் தொற்று உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில நாட்களாக உலகத் தலைவர்களுடன் விவாதித்து வருகிறாா் நேற்று ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்நாட்டில் உள்ள கோவிட் தொற்று நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை கொண்ட நாடுகள் என்றும் பிரதமர் கூறினார் பல ஆண்டுகளாக இரு நாடுகளும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி வருவதை நினைவு கூர்ந்த பிரதமர் அதேபோல் உலகை அச்சுறுத்தும் கோவிட் தொற்றை எதிர்த்து இணைந்து போராடுவோம் என்று கூறினார் பிரதமரின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்த ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனி கோவிட் தொற்றை தடுக்க குளோரோகுயின் பாராசிட்டமால் மாத்திரைகள் மற்றும் எழுபத்தைந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை ஆகியவற்றை ஆப்கனுக்கு வழங்க இந்தியா முன்வந்ததற்கு ஆப்கன் மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முதற்கட்டமாக ஐந்தாயிரம் டன் கோதுமை ஒரிரு நாளில் ஆப்கன் சென்றடைய உள்ளது இதேபோல் பிரதமர் நேற்று மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் சோலியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோவிட் தற்போதைய நிலவரம் குறித்தும் அதனால் சுகாதார மற்றும் பொருளாதாரத்திற்கு எழுந்துள்ள சவால்களையும் கேட்டறிந்தார் இந்தியாவின் அண்டை நாடான மாலத்தீவுக்கு எப்போதுமே சிறப்பான இடத்தை இந்தியா வழங்கி வருவதாகவும் கோவிட் என்ற பொதுவான எதிரியை எதிர்த்து இணைந்து போராட இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்பெற வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கடல் வழியாக மிக நெருக்கமான நாடாக உள்ள மாலத்தீவுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவுக்கரம் நீட்டும் என்றும் பிரதமர் உறுதியளித்தாா் கோவிட் பெருந்தொற்றை தடுப்பதற்கு இந்தியாவுக்கு புதிய மேம்பாட்டு வங்கி ஒரு பில்லியன் டாலர் அவசரகால நிதியுதவியை அறிவித்துள்ளது இதற்காக அந்த வங்கிக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் இந்தியா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இவ்வங்கி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது இந்த வங்கியின் ஐந்தாவது ஆண்டு நிர்வாக இயக்குநர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது புதுதில்லியில் இருந்து பேசிய மத்திய அமைச்சர் சரியான நேரத்தில் இந்த நிதியுதவியை அவ்வங்கி செய்திருப்பதாக கூறினார் தற்போதுள்ள நிதியுதவி பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற தமது யோசனையையும் அவர் தெரிவித்தார் கோவிட் அவசர கால நிதியை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கோவிட் தொற்றை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும் மருத்துவ சமூகத்தினருக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் மருத்துவ சாதனங்கள் வாங்குவதற்கும் இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறினார் முக்கியமான மருந்துகளை இந்த நெருக்கடியான தருணத்தில் இந்தியா வழங்கியதற்காக இந்த கூட்டத்தில் பேசிய பிரேசில் நிதி அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய வளர்ச்சி வங்கியை உருவாக்கியுள்ளன இந்த வங்கி இந்தியாவில் நான்காயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள பதினான்கு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது கோவிட் தொற்றால் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் பொருளாதார ஆலோசனைக் குழு இம்மாதம் கூட உள்ளது இம்மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் ஆன்லைன் மூலமாக இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் தலைவர் என் கே சிங் தலைமையில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் அடுத்த நிதியாண்டிற்கான வரி வசூல் வருவாய் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் ஆய்வு செய்யவுள்ளது ஊரடங்கு உத்தரவு வழிகாட்டுதல்களை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையாக மே மாதம் மூன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவிலிருந்து சில தொழில்களுக்கு நிபந்தனைகளுடன் விலக்கு அளிக்கப்பட்டுள்ள போதிலும் இதர அம்சங்களில் ஊரடங்கு உத்தரவு விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை செயலர் திரு பல்லா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்படாதவற்றில் கட்டுப்பாடு விதிமுறைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரடங்கு உத்தரவின் கட்டுப்பாடு எந்த விதத்திலும் குறையாமல் இருக்க அனைத்து அதிகாரிகளும் மிகுந்த விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள நிலைமையை நேரில் ஆய்வு செய்ய பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்குழு அவ்வப்போது மாநிலங்களுக்கு தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்கும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் தனிநபர் இடைவெளியை பராமரித்தல் சுகாதாரத்துறைக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ளுதல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் நிவாரண முகாம்களில் உள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நிலைமையை ஆராய்தல் உள்ளிட்ட பணிகளில் இந்த குழுக்கள் கவனம் செலுத்தும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது இந்திய உணவுக் கழக கிடங்குகளில் உபரியாக உள்ள அரிசியை ஆல்கஹால் அடிப்படையில் கிருமிநாசினி தயாரிக்கவும் பெட்ரோலில் கலக்க எத்தனால் தயாரிக்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது உயிரி எரிபொருளுக்கான தேசிய கொள்கையின்படி எதிர்பார்த்ததை விட உணவு தானியம் அதிகமாக கிடைக்கும்போது அந்த தானியங்களை கொண்டு தேசிய உயிரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் அனுமதியுடன் எத்தனாலாக மாற்ற அனுமதிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் நடைபெற்ற தேசிய உயிரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் கூட்டத்தில் இந்திய உணவு கழகத்திடமிருந்து உபரி அரிசியை பெற்று ஆல்கஹால் அடிப்படையில் கிருமிநாசினி தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது இதேபோல் பெட்ரோலில் கலப்பதற்கு எத்தனாளாக அவற்றை மாற்றவும் அனுமதி அளிக்க அந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய அரசின் குறிப்பு தெரிவிக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் உணவகங்கள் மற்றும் வாகனங்களை பழுதுபார்க்கும் கடைகளின் பட்டியலை மத்திய நெடுஞ்சாலை ஆணையம் தனது வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது கோவிட் தொற்றை தடுப்பதற்காக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய பணிகளுக்காக வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இந்த வசதியை மத்திய அரசு செய்து கொடுத்துள்ளது மேலும் சாலையோர உணவு விடுதிகள் வாகனங்களை பழுதுபார்க்கும் கடைகள் குறித்த விவரங்களை வாகன ஓட்டிகள் பெற ஏதுவாக நாடு தழுவிய ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று என்ற தொலைபேசி எண்ணையும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது கடந்த இருபது நாட்களில் கோவிட் தொடர்பான இருபத்தைும் குறைகளுக்கு மத்திய அரசு தீர்வு கண்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலன்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு துறையின் சார்பில் கண்காணிப்பு வலைதளத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாடு தழுவிய ஊரடங்கால் அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது குறைகளை இந்த வலைதளம் மூலம் அரசுக்கு தெரிவித்து தீர்வு கண்டு வருகிறார்கள் என்றார் வலைதளம் மூலமான குறைதீர்க்கும் வசதிக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் இது தொடங்கப்பட்ட ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி கோவிட் தொடர்புடைய முன்னூற்று ரெண்டு குறைகள் அரசுக்கு வந்ததாகவும் அவர் கூறினார் அடுத்த பதினைந்து நாட்களில் இந்த ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு விண்ணப்பங்கள் வந்ததாகவும் அவை அனைத்தையும் அரசு பரிசீலித்து தீர்வு கண்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார் மக்களின் கோரிக்கைகளுக்கு ஒன்றரை நாட்களில் தற்போது தீர்வு கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் சிறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் விமானங்கள் மூலமாக ஐநூற்று ஏழு டன் மருந்து பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன இதற்காக முன்னூற்று ஒன்று விமானங்கள் இயக்கப்பட்டிருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் நூற்று எண்பத்தி ஏழு விமானங்கள் ஏர் இண்டியா மற்றும் அந்நிறுவனத்தின் துணை நிறுவனமான அலையன்ஸ் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமானவை மலைகள் நிறைந்த ஜம்மு காஷ்மீர் லடாக் ஆகிய பகுதிகளுக்கும் தொலைதூரம் உள்ள தீவுகள் மற்றும் வடகிழக்கு பகுதிகளுக்கும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மருந்து மற்றும் இதர அத்தியாவசியப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் பணியிலும் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டன ஏர் இண்டியா மட்டுமல்லாமல் தனியார் விமான நிறுவனங்களும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டன கோவிட் தொற்று குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்தி மற்றும் பொய்யான தகவல்களை முறியடிக்க பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் தனிப்பிரிவு இயங்கி வருகிறது வாட்ஸ்அப் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கோவிட் தொற்று மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மருந்துகள் தொடர்பாகவும் சில நேரங்களில் உறுதிப்படுத்தப்படாத மற்றும் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன இவற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் சரியான தகவல்களை பத்திரிகை தகவல் அலுவலகம் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் வாயிலாக அவ்வப்போது வழங்கி வருவதோடு வதந்தி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது தேசிய அளவில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் பத்திரிகை தகவல் அலுவலக பிரிவுகள் இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளன இந்த அலுவலகத்தின் ட்விட்டர் முகநூல் ஆகியவற்றில் உண்மையான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன சமூக வலைதளங்களில் வந்த தகவல்கள் ஒலி ஒளி காட்சிகளின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள பொதுமக்கள் ஆன்லைன் வாயிலாக ஹெச்டிடிபிஎஸ் எஃப்ஏசிடிசி ஹெச்இசிகே டாட் பிஐபி டாட் ஜிஓவி இன் என்ற வலைதளத்திற்கு அனுப்பலாம் அல்லது ஒன்பது ஒன்று எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் பிஐபி ஃபேக்ட் செக் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பி உண்மையை தெரிந்து கொள்ளலாம் நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை மூன்றரை நாட்களில் இரண்டு மடங்காக உயர்ந்து வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கையை அடைய ஏழரை நாட்கள் ஆவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசுகள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இன்று காலை நிலவரப்படி நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து அறுநூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு நோயாளிகள் முழுவதுமாக குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐநூற்று அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆயிரத்து ஐநூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நானூற்று ஐம்பத்தேழு பேர் குணமடைந்துள்ளனர் பதினேழு பேர் உயிரிழந்தனர் மகாராஷ்டிராவில் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு பேரும் தில்லியில் இரண்டாயிரத்து எண்பத்தோரு பேரும் குஜராத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது பேரும் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தைந்து பேரும் ராஜஸ்தானில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு பேரும் மாநிலங்களில் மிக குறைந்த அளவிலேயே பாதிப்பு உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவிட் தொற்று பரவலுடன் ஐந்து மண்டலங்களில் விரைவு பரிசோதனை கருவிகள் மூலம் பரிசோதனை தொடங்கியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐந்து மண்டலங்களில் கோவிட் வைரசால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உள்ளனர் அந்த நபர்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் பொதுமக்களை பரிசோதிக்கும் வகையில் முன்னூறு விரைவு பரிசோதனை கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பரிசோதனையை மருத்துவக் குழுவினர் தொடங்கியுள்ளனர் இதனை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் காஞ்சிபுரம் மொளச்சூர் எம்ஜிஆர் நகர் நந்தம்பாக்கம் உள்ளிட்ட ஐந்து பகுதிகளில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் தொடர்புடைய அனைவருக்கும் பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார் இதேபோல் காவல்துறையினர் மருத்துவ பணியாளர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் ஆட்சியர் பொன்னையா கூறினார் சேலத்தில் முதல் முறையாக தானியங்கி மூலம் உடல் வெப்பநிலையை கண்டறியும் நவீன சாதனம் மாநகராட்சி அலுவலகத்தில் மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டுவரப்பட்டது கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நிலையில் அரசு அலுவலகங்கள் பொது இடங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உடல் வெப்பநிலை குறித்து தனித்தனியாக சோதனை செய்யப்படுகிறது இந்நிலையில் சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் தானியங்கி முறையில் உடல் வெப்பநிலையை கணக்கிடும் நவீன கருவி அறிமுகப்படுத்தப்பட்டது இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாநகராட்சி ஆணையர் சதீஷ் அறிமுகம் செய்து வைத்தார் ஸ்கேனிங் கருவி முன்பு சில வினாடிகள் நின்றால் உடலில் உள்ள வெப்பநிலையை கணக்கிட்டு தெரிவிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்திலேயே முதன்முறையாக தானியங்கி வெப்பநிலை கண்டறியும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ரத்தம் தேவைப்படுவோருக்கு உதவும் வகையில் கரூரில் ரத்த தான முகாம் நடைபெற்றது ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தொடங்கி வைத்தார் இதில் ஆட்சியரும் அவரது மனைவியும் ரத்தம் தானமாக வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் அவசர அறுவை சிகிச்சை அணுக்கள் குறைபாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாட்டிற்காக மருத்துவமனைகளில் பலருக்கும் ரத்தம் தேவைப்படுவதாக தெரிவித்தார் தடை உத்தரவால் ரத்தம் கிடைப்பதில் ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த ரத்த தான முகாம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் தானமாக பெறப்படும் ரத்தம் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் ரத்த வங்கியில் ஒப்படைக்கப்பட்டது கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்காகவே தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே சாலை அடைக்கப்பட்டுள்ளதாக சார் ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தை இணைக்கும் வகையில் ராமமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள குறுக்கு சாலை அடைக்கப்பட்டுள்ளது இதனை அரூர் சார் ஆட்சியர் பிரதாப் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறுக்கு சாலை வழியாக இரவு நேரங்களில் கேரளா மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு தேவையில்லாத காரணங்களுக்காக சிலர் வாகனங்களில் வந்து செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார் இதையடுத்து கோவிட் தொற்று பரவுவதை தடுக்கவே இந்த சாலை அடைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எனினும் அக்கரையூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த சாலையை கடந்து செல்லலாம் என்றும் அப்போது அடையாள அட்டை எடுத்து வர வேண்டும் என்றும் சாராட்சியர் கூறினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் முறையாக ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன புதுக்கோட்டை மாவட்டத்தில் யாருக்கும் கோவிட் தொற்று ஏற்படாமல் இருந்தது இந்நிலையில் அரிமளம் ஒன்றியத்தில் உள்ள மிரட்டுநிலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயது இளைஞருக்கு அறிகுறிகள் இருந்ததால் புதுக்கோட்டையில் உள்ள சிறப்பு மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர் ரத்த மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மிரட்டுநிலை கிராமம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சீல் வைக்கும் பணியை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே ஊரடங்கு உத்தரவால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன உப்பிலிகுடி கிராமத்தில் தொள்ளாயிரம் குடும்பத்தினருக்கு கோட்டாட்சியர் முன்னிலையில் தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான அரிசி மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய பைகள் வீடு வீடாக இலவசமாக வழங்கப்பட்டன சமூக இடைவெளியை பின்பற்றி பொதுமக்கள் இதனை வாங்கிச் சென்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்பட்ட போதும் நேற்று மிகவும் குறைவான அளவிலேயே பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டன கோவிட் தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் நேற்று முதல் செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டது இதில் ஒரு மணி நேரத்திற்கு நான்கு டோக்கன் வீதம் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு டோக்கன் மட்டுமே வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது எனினும் நேற்று பத்திரப்பதிவுகள் குறைவான அளவே நடைபெற்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிமூன்று பத்திரப்பதிவு அலுவலகங்கள் உள்ள நிலையில் வழக்கமாக நாள்தோறும் நானூறு முதல் அறுநூறு பத்திரங்கள் பதிவாகும் ஆனால் நேற்று பதிமூன்று பத்திரங்கள் மட்டுமே பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவிட் வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறையினர் மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களை கௌரவிக்கும் வகையில் சிறிய அளவிலான தங்கத்தில் செதஸ்கோப் உள்ளிட்டவற்றை வடிவமைத்து நகை தொழிலாளி சாதனை படைத்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றோர்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவன் நகை தொழிலாளியான இவர் ஷராப் பஜார் பகுதியில் நகை தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் கோவிட் வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் ஈடுபட்டு வரும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை துப்புரவு பணியாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் செய்தியாளர்களை கௌரவப்படுத்த அவர் விரும்பினார் அதன்படி ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிகிராம் தங்கத்தில் கோவிட் வைரஸின் வடிவம் துடைப்பம் செதஸ்கோப் முகக்கவசம் மைக் போலீசார் பயன்படுத்தும் லத்தி தொப்பி உள்ளிட்டவற்றை வடிவமைத்து சாதனை செய்துள்ளார் அவரது செயலை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டி வருகின்றனர் இதற்கு முன்னதாக இந்திய வரைபடம் மகாத்மா காந்தி அப்துல் கலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற அரசியல் தலைவர்களின் உருவப்படங்களை குறைந்த தங்கத்தில் வடிவமைத்துள்ளார் இதேபோல் பி ராக்கெட் கிரிக்கெட் உலகக்கோப்பை போன்றவற்றையும் மிக சிறிய அளவில் உருவாக்கி இவர் சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலகையே கொரோனா என்னும் கொடிய நோய் இப்போது இந்தியா தமிழ்நாடு மற்றும் உலகையே ஆக்கி இதை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக போலீஸின் சுகாதாரத்துறையும் மருத்துவத்துறையும் பத்திரிகையாளர் துறையும் இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இவர்களை பாராட்டும் வகையில் ஒரு கிராம் தொ தொள்ளாயிரம் தங்கத்தில் செய்துள்ளேன் இவை அவர்களை பாராட்டும் வண்ணமாக செய்யப்பட்டுள்ளது உலகளவில் கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரமாக உயர்ந்துள்ளது கோவிட் வைரஸ் தொற்று உலக அளவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் இன்று புதிதாக நூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதுடன் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதனால் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து தொன்னூத்தி ரெண்டாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழப்பு நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று பதினேழாக உள்ளது ஊரடங்கை கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் போராடத் தொடங்கியுள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது உயிரிழப்பு இருபதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டாக உள்ளது கடந்த சில வாரங்களில் குறைவான உயிரிழப்பு பதிவானதாக அரசு தெரிவித்துள்ளது துருக்கியில் வரும் இருபத்தாறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு முப்பத்தோரு மாகாணங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அதிபர் அறிவித்துள்ளார் அங்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாக அதிகரித்துள்ளது பிரிட்டனில் நேற்று நானூற்று நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு குறைந்துள்ளதாக கருதப்படுகிறது அரசின் நடவடிக்கையால் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக நிதியமைச்சர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் பிரான்சிலும் நேற்று மிக குறைந்த அளவே உயிரிழப்பு பதிவாகியுள்ளது நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையின் பலனை பெற்று வருவதாக பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் எனினும் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன ஜெர்மனி டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன அதேநேரம் புதிதாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிலைமை சீரடைய சில மாதங்கள் பிடிக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனா் ஆஸ்திரேலியாவில் நேற்று புதிதாக எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படாத நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்தாக உள்ளது சிட்னி நகரில் உள்ள மூன்று கடற்கரையில் மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நியூசிலாந்தில் ஊரடங்கு உத்தரவு அடுத்த வாரம் முதல் தளர்த்தப்படும் என்று பிரதமர் ஜெசிந்தா தெரிவித்துள்ளாா் சிங்கப்பூரில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்று இருபத்தாறு பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது வெளிநாட்டு பணியாளர்களிடம் சோதனையை தீவிரப்படுத்தி தீவிரப்படுத்தியுள்ளதால் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது இலங்கையில் தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஆண்டு ஈஸ்டர் தினத்தன்று மூன்று நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் மூன்று தேவாலயங்களை குறிவைத்து தீவிரவாதிகள் குண்டுவெடிப்பு தாக்குதலை நிகழ்த்தினர் இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நாடு முழுவதும் காலை எட்டு அளவில் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது வழிபாட்டு தலங்களில் மணியை ஒழித்து இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இலங்கை மக்கள் அனைவரும் தங்களது நம்பிக்கைக்கு உட்பட்டு ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிபராக பொறுப்பேற்ற கோத்தபய ராஜபக்ச நாடாளுமன்றத்தை கடந்த மார்ச் இரண்டாம் தேதி கலைத்து உத்தரவிட்டார் நாடாளுமன்ற தேர்தலை வரும் இருபத்தைந்தாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் புதிய தேதியை முடிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையம் நேற்று ஆலோசனை நடத்தியது இதில் தேர்தலை இரண்டு மாதங்கள் கழித்து ஜூன் இருபதாம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்குமாறு ராஜபக்ஷவை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது கொண்டது எனினும் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு தேவையில்லை என்று கோத்தபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கோவிட் வைரஸ் தொற்று பரவல் குறித்து தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரா அதனோம் தெரிவித்துள்ளார் கோவிட் வைரஸ் தொற்றால் அமெரிக்கா கடும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்க தவறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தாா் மேலும் உலக சுகாதார அமைப்பிற்கான நிதியை நிறுத்தி உத்தரவிட்டார் இந்நிலையில் ஜெனிவாவில் விளக்கமளித்த உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனும் நோய் பரவல் ஏற்பட்டது முதலே மிகவும் கொடுமையான இந்த தொற்றை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தார் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் தங்களுடன் இணைந்து பணியாற்றும் நிலையில் தாங்கள் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் இதேபோல் உலக நாடுகளுக்கும் தேவையான எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர் கூறினார் கோவிட் தொற்றை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று உலக நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டார் வரலாற்றின் முதன்முறையாக கச்சா எண்ணெய் விலை மைனஸ் என்ற அளவுக்கு சென்று பின்னர் சிறிதளவு முன்னேறியுள்ளது கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக உலக அளவில் பல்வேறு நாடுகளும் ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளன இதன் காரணமாக பெட்ரோலியத்தின் தேவை குறைந்துள்ளது பெட்ரோலை சேமித்து வைக்க நாடுகள் விரும்பாததால் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை விற்க முடியாத நிலைக்கு பெட்ரோலிய உற்பத்தி நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளன இந்நிலையில் மே மாதத்திற்கான கச்சா எண்ணெய்க்கான ஒப்பந்தங்கள் இன்றுடன் முடிவடைகிறது ஆனால் கச்சா எண்ணெயை வாங்க யாரும் முன்வராததால் அமெரிக்காவில் நேற்று கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு மைனஸ் முப்பத்தி ஏழு டாலர் என்ற அளவுக்கு வந்தது பின்னர் சிறிதளவு முன்னேற்றமடைந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆறு டாலர் என்ற அளவில் இன்று நிறைவடைகிறது இந்நிலையில் ஜூன் மாதத்திற்கான கச்சா எண்ணெய் விற்பனை தொடங்கியுள்ளது இதில் பேரல் ஒன்றிற்கு இருபத்தோரு டாலர்கள் என்ற அளவுக்கு விற்பனையானது இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் அரசின் பாதுகாப்பு கிடங்குகளில் ஏழரை கோடி பேரல் அளவுக்கு சேமித்து வைக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் நெருக்கடியான தருணத்தில் மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் உதவிக்கு இந்தியாவுக்கு ஆப்கன் அதிபர் நன்றி கோவிட் பெருந்தொற்றை தடுப்பதற்கு இந்தியாவுக்கு புதிய மேம்பாட்டு வங்கி ஒரு பில்லியன் டாலர் அவசரகால நிதி உதவி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரவேற்பு கடந்த இருபது நாட்களில் கோவிட் தொடர்பான இருபத்தைந்தாயிரம் குறைகளுக்கு மத்திய அரசு தீர்வு கண்டுள்ளது மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் இந்திய உணவுக் கழகங்களில் உபரியாக உள்ள அரிசியைக் கொண்டு ஆல்கஹால் அடிப்படையில் கிருமிநாசினி தயாரிக்கவும் எத்தனால் தயாரிக்கவும் மத்திய அரசு முடிவு கோவிட் தொற்று பரவல் குறித்து எந்த தகவலையும் மறைக்கவில்லை அமெரிக்காவுக்கு உலக சுகாதார அமைப்பு பதில் உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சத்தை நெருங்குகிறது உயிரிழப்பு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தை கடந்தது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்